மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அவிழ்கின்ற ஆக்கை கோர் சிமிழ் சிமிழொன்று வைத்தமை தேர்ந்து அறியாரே திருமந்திரம் நூற்று எழுபத்தி மூன்று ஒன்று அது எடுத்துக்கோங்க நமக்காக இறைவன் வைத்திருப்பது வீடு வேறு அந்த சிமிழ் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒலி வீசக்கூடிய ஒன்று நமக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றது இறைவனே கதி மோட்சம் அவன் நமக்குள் வைத்திருப்பது நல்ல வழி இதை தான் அது ரெண்டும் சுட்டுது இதை இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் திருமந்திரம் நூற்று எழுபத்தி மூணுக்கான விளக்கம் முதல் வரைக்கும் போனோம்னா மகிழ்கின்ற செல்வமும் மாடும் அப்படின்றார் அதாவது மன மகிழ்ச்சி தருகின்ற அப்படின்னு எடுத்துக்குவாங்க மகிழ்கின்ற அப்படின்றதுக்கு எது மனமகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னாக்க செல்வ பெருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அது ஒரு போக்கு அப்படியே போயிட்டு இருக்குது இந்த மாடும் அப்படின்றதும் செல்வத்தை தான் குறிக்குது இந்த செல்வம் மகிழ்கின்ற செல்வம்னு கொடுத்ததுனால இதை எப்படி எடுத்துக்கலாம்னாக்க நம்ம வீடு பங்களா தோட்டம் துறவுகள் இன்னும் பெரிய வசதிக்காரங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிற மாதிரி உள்ளது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் காமிச்சுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது பெருமையாக அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் அமைச்சுக்குவாங்க இதெல்லாம் வந்து எதில் வரும்னாக்கா மாடு அதில் வந்துடும் அப்போ மணமகிழ்ச்சி தருகின்ற பெரும் செல்வமும் வீடு வயல் போன்ற பிற செல்வ வளங்களும் மட்டும் முதல் வரைக்கும் அர்த்தம் வச்சுக்கோங்க இரண்டாவது வரி கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அப்படின்றார் இந்த வரியில நமக்கு ஒரு ஆறு அதில் நீரோட்டம் இருக்கின்றது களம் செலுத்தப்படக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் இருக்கின்றது அந்த களம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது செலுத்துவோன் இல்லாமல் நீரில் செல்லும் போது கவிழ்ந்து விடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இதை வந்து காட்சிப்படுத்துகிறார் கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் போல் களம் நீர்மிசை போயிட்டு இருக்குது செலுத்துவோன் இல்லை செலுத்துவோன் இல்லைன்னா களத்தை யார் செலுத்துறதுக்கு ஆள் இல்லைனா என்ன ஆகும் எங்கேயாவது போய் கமுந்து போகும் ஐயா அந்த மாதிரியான நிலைமையில இந்த மக்கள் தனக்கு பெருமை தரக்கூடியது இந்த செல்வமும் அதாவது பகட்டுக்காக தாம் விரிவாக்கிக் கொள்ளுகின்ற சூழலுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்களே எல்லாத்தையும் விரிவுபடுத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க இது இறை திட்டத்துக்கு உட்பட்டது இல்லை அப்படின்ற மாதிரி திருமூலர் முன்வைக்கிறாரு மூன்றாவது வரைக்கும் போனோன்னா அவிழ்கின்ற கோர் வீடு பேராகன்னு சொல்கிறார் ஆக்கை அப்படின்னாக்க யாக்கை இறைவனாலேயே படைத்து பராமரிக்கப்படுகின்ற ஒன்று யாக்கைன்னு சொன்னோமே அது இது அவிழ்கின்றதுன்றார் இந்த மாதிரியான தன்மையில அதாவது செலுத்துவோன் அற்ற களம் போல வாழ்கின்ற உணர்வற்று வாழுகின்ற அந்த மக்களுடைய அந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா செல்வத்தை மட்டுமே நாடி சென்று விட்டார்கள் என்றால் அந்த இறை உணர்வை விட்டு அவர்கள் தனித்து செல்லுகின்ற போது இந்த யாக்கை அவிழ்ந்து போகின்றது அதாவது அழிய தொடங்கி அந்த நிலையிலிருந்து கீழாக இறங்கி தொடங்கி விடுகின்றது வைத்தது வீடு தான் அந்த வீடு பேரு என்ற நிலையை அது இழைக்கின்ற தன்மைக்கு அது போகின்றது ஆனாலும் இறைவன் கருணை உள்ளவன் இரக்கம் உள்ளவன் கைவிடாதவன் அவன் அதற்கான ஆதாரம் அதற்கான ஆதார சக்தி கதி மோட்சம் என ஒன்றை வைத்து அதிலே மீண்டும் அந்த மனிதனை வழிநடத்தி முழுமை காண செய்வதிலே ஆவலாக இருக்கின்றான் இறைவன் அழிகின்ற உடலுக்கு ஆதாரம் சக்தி இருக்கின்றது அழிகின்ற சிறு புரிதன உடலுக்கு ஆதாரமாக என்ன இருக்கிறது சக்தி இருக்கின்றது நல்லபடியாக வாழ்விக்கப்படும் நமது வாழ்க்கை இறைவனாலேயே பராமரிக்கப்படுகின்றது அப்ப நல்லபடியாகவே வாழ் வாழ்விக்கப்பட்டு நல்லபடியாகவே நில உலக வாழ்க்கையை நிறைவு செய்யும்படி செய்வதும் அந்த செயலுக்கு ஆதாரமாக இருப்பதும் இந்த இறை சக்தி இறை இறை ஆற்றல்தான் இதுதான் நமக்கு இறைவன் வைத்திருக்கின்ற அந்த கதி போட்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது நான்காவது வரிக்கு வந்தீங்கன்னா சிமிழ் ஒன்று அப்படின்னு சொல்றார் அந்த சிமிழ் அப்படின்னாக்க உயிர் ஆற்றலின் சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம் எனது மனித உடலை பற்றி சொல்லுகின்றார் மனித உரு பற்றி சொல்லுகின்றார் மனிதனை பற்றி சொல்லுகின்றார் மனித வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார் மனிதன் அடைகின்ற அந்த ஞானம் பற்றி சொல்லுகின்றார் அவன் அறிவா என்று குழப்பத்தில் இருக்கின்ற போது அவனுக்கு தெளிவு கொடுக்கின்றவனாக இருப்பதால் அந்த தெளிவை அடைகின்ற போது மனிதன் பெறுகின்ற அந்த அருமையான அந்த மேம்பட்ட வாழ்க்கை நிலையை பற்றியும் இங்கே சொல்லுகின்றார் அதை தான் சிமிழ் ஒன்றுன்னு சொல்றார் இந்த சிமிழ் ஒன்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னா உயிர் சக்தியின் சேமிப்பு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாருனாக்க பெருக்கி கொண்டே இருக்க வேண்டும் அந்த உயிர் சக்தியின் சேமிப்பு எப்படி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த இறை ஆற்றல் நம்மில் இருந்து கொண்டு அதாவது அனைத்து வகையான செயல்பாடுகளுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு ஒவ்வொரு அசைவையும் அதுவே நடத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அசைவிலும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக அந்த இறை உணர்விலே நிலைத்திருக்கும் பொழுது என்னாகுதுன்னா இந்த உயிர் சக்தி சேமிப்பு என்ன பெருகுகின்றது அந்த அந்த பெருகுகின்ற பெருக்கத்தை உள்ளொளி என்று சொல்லலாம் இந்த உள்ஒளியை காணுகின்ற அந்த தன்மை நமக்கு உண்டு அதை வந்து யோக நிலை என்று சொல்லலாம் அந்த இவ்வளவையும் உள்ளடக்கியதுதான் அந்த சிமிழ் ஒன்று என்ற அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குதுங்க அப்ப இத வச்சு பார்க்கும்போது இந்த வைத்தமை அப்படின்றது இதை வைத்திருக்கிறத வைச்சிருக்கிறத மக்கள் அறியல இத பலரும் தேர்ந்து அறியவில்லையே அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது அப்படின்னாக்க அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியல அதாவது உண்மைக்கும் சத்தியாத்துக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்றாரு அறியாமையிலேயே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு அப்ப சிமிழ் உயிராற்றலின் சேமிப்பு அப்படின்னாக்க அதை நீங்க பிரிச்சு பகுத்துக்குவாங்க உயிர் கூட்டல் ஆற்றல் உயிர் இருக்கின்றது ஆற்றலும் இருக்கின்றது உயிருக்கு உயிர் ஆற்றல் தருகின்ற என்ன அது அந்த சேமிப்பும் அந்த தருகின்ற சேமிக்கின்ற இடமும் அதற்கான ஆதாரமும் நமக்குள் இருக்கின்றது அந்த சேமிப்பதிலிருந்து உணர்வாக பிரவாகம் எடுத்து உடல் முழுக்க பரவி ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையும் செழி செழிப்புள்ளதாக ஆக்குகின்ற அந்த போக்கும் அதிலே இருக்கின்றது அப்போ ஒட்டுமொத்த கவனமும் அந்த உள்ளொளியின் பக்கமே இருக்க வேண்டும் என்பதை இங்கே திருமூலர் காட்டுகின்றார் அதுவே ஆற்றல் தான் அந்த கவனிக்கிறதே ஆற்றல் தான் இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க உள்ளொளியை காணுவது யோக நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த யோக நிலையை நம்ம இன்னும் எளிமைப்படுத்தணும்னா அகத்தை நோக்கி இருக்கும் மனதின் நிலை என்று சொல்லலாம் இன்னொரு முறை சொல்றேன் கவனிங்க உள்ளொளியை காணுவது யோக நிலை எளிமைப்படுத்தின அகத்தை நோக்கி இருக்கும் மனதின் நிலை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனம் புறத்தை நோக்கவில்லை அகத்தை நோக்குகின்றது அகத்தில் இருக்கின்றது இந்த சிமில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தலத்தினுடைய அந்த ஒளி ஒளி பீடம் ஒளிபிடம் என்பது உள்ளத்தை குறிக்கின்றது அகத்தை குறிக்கின்றது மனம் அகத்தை நோக்குகின்றது அகத்தை நோக்குகின்ற மன அமைவின் அந்த நிலையை தான் உள்ளொளியை காணும் யோக நிலை என்று நாம சொல்லுகின்றோம் உயிர் சக்தி என்ன பண்ணது இந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தி என்ன பண்ணது அந்த ஒரு இடத்தில் அந்த உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு உடல் முழுக்க பரவுகின்றது புறப்படும் ஓரிடம் என்பது அந்த உள்ளம் என்பது நமக்கு சக்தி மையமாக இருக்கிறது இதை நமக்குள் நிறுவியது யாரு நம்மை படைத்த இறைவன் மனித உடல் இயக்கத்திற்கும் மானுட வாழ்வுக்கும் இதுவே ஆதாரமாக இருக்கின்றது இதனைத்தான் நாம் தேர்ந்து எடுக்க வேண்டும் இதில் தான் நாம் தெளிவு வர வேண்டும் பலரும் இதனை தேர்ந்து அறியாமல் இருக்கின்றார்களே என திருமூலர் என்ன பண்றாரு நிலைமையை சமூகத்தை சமூகத்தை அவர் நோக்கி இந்த பார்வையை திருமந்திரம் நூற்று எழுபத்தி மூன்றிலே பதிவு செய்கின்றார் இந்த மாதிரி நீங்க இருக்க வேண்டாம் சொல்லிட்டு நமக்கு சொல்றதா இங்க அர்த்தம் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உயிராற்றலை பற்றி கவலைப்படாத சமூகம் மகிழ்ச்சி தருவது வீடு வாசல் பெரும் செல்வம் மட்டும்தான் என எண்ணும் சமூக அமைப்பு இது கண்முன்னாடி இருக்குது ஆனா நமக்கு உள்ள இருக்கிறது சக்தி பீடம் அந்த சக்தி பீடத்திலிருந்து எழுகின்ற ஒளி ஆற்றல் அந்த ஒளி ஆற்றல் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையையும் மிக சிறப்பாக வாழ்வித்து சுத்த வெளியோடு இணைக்கின்ற தன்மை உள்ளது இப்போ நாம் எதோட இணையணும் அந்த சமூகத்தோடைய சுத்த வெளியோடு இணைக்கின்ற இந்த ஒளி பிரபாகத்தோடைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக்க இரண்டாவதாக நாம் சொன்னதை தான் தேர்வு செய்வோம் இப்படி தேர்ந்து தெளிந்து அறிய வேண்டும் என்கின்றார் அடுத்தது செலுத்துவாரின்றி ஆற்று நீரில் அதனுடைய போக்கிலேயே செல்ல மரக்கலம் அதாவது அந்த ஓடம் கவிழ்ந்து போவது போல ஆதாரத்தோடு இணைந்தில்லாதோர் செல்வ வளம் எதிர்பாராத விதமாக கரைந்து போகும் பல ஆதாரங்களை அனுபவிக்க உயிருள்ள மனிதன் மனித வாழ்வுக்கு உயிரோட்டம் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற இறைவன் இவைகளை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இறைவன் இல்லாமல் உயிரில்லை உயிர் வாழ உயிரோட்டம் தேவை படகுக்கு நீரோட்டம் தேவை உயிருக்கு உயிரோட்டம் தேவை படகை செலுத்துவோன் படகோட்டி இருந்தால் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு நாம் பயணிக்கலாம் உயிர் உயிருள்ள இந்த மனிதனை வாழ்விக்கிற இறைவன் இருந்தால் நாம் எந்த நொடி பொழுதும் சோர்வின்றி வாழலாம் எதனையும் கடக்கலாம் நம்மை பாதிக்கின்ற எதனையும் நாம் கடந்து சென்று விட முடியும் பாதிப்புகளுக்கு உள்ளாக்காமல் அந்த இறை ஆற்றலே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்போ உயிரோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உணரத்தக்கதாக இருக்கின்றது அந்த உணரத்தக்கது இறை அருள் அந்த இறை அருள் இருக்கிறவங்க உயிர் உயிரோட்டத்தை உணரக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள் அருளே மனித வாழ்வின் இறுதி வரை உடன் இருக்கும் வேற ஒண்ணுமே இறுதி வரைக்கும் உடல் இருக்க போறதே கிடையாது அருள் மட்டும்தான் இறுதி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும் அருளும் செல்வமும் அதன் வழி வருகின்ற பொருளும் செல்வம் அருளும் செல்வந்தான் அதன் வழி வருகின்ற பொருளும் செல்வந்தான் அப்ப செல்வம் என்னும் வெறுமனே செல்வ செழிப்பை பணம் காசுகளை சொத்து சுகங்களை எண்ணுவது தவறு அருளை செல்வமாக கொண்டவர்களுக்கு அதன் வழியே வருகின்ற பொருளும் செல்வமாக மாறும்போது அவர்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக செல்வாக்குமிக்கதாகவே இருக்கும் எனவே இந்த மெய் உணர்வில் நிலைத்து நின்ற மனிதன் வாழும் பொழுது நிலையற்றது என்ற ஒன்று இல்லை நிலையற்றதாக கருதுகின்ற துன்பம் துயரம் கவலை இதெல்லாம் தரக்கூடிய அந்த போக்குகள் எல்லாமே அண்டாமல் போய்விடும் அருள் உயிரோட்டம் உள்ளது உயிரோட்டம் உள்ள அருளோடு இருக்கின்ற பொருளும் உயிரோட்டம் உள்ளது உயிரை பிரிந்தால் உடல் வாழாது அருளை பிரிந்தால் செல்வம் நிலைக்காது இவைகளைத்தான் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆற்று நீர் இயற்கை படகு செயற்கை இது நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நீர் இல்லை என்றால் படகுக்கு என்ன வேலை இருக்குது அங்கே எந்த வேலையும் கிடையாது தரையிலேயா கப்பல் ஓட்ட முடியும் அது ஒண்ணு செய்ய போறது கிடையாது அப்போ படகை செலுத்துவோன் இல்லை என்றால் பயணம் நடைபெறாமல் போய்விடுகின்றது பயணம் நடைபெற போறதே கிடையாது படகை செலுத்துவோன் இல்லை என்றால் இந்த சத்தியத்தை உணர்ந்த மனிதனின் நிலையும் அகத்தை நோக்கி இருக்கின்ற மனதின் நிலையும் ஒன்றுதான் அப்ப சிமிழ் என்பது ஒளி பொருந்திய ஒன்று ஒளி வீசுவதால் சிமிழ் மதிப்பு மிக்கதாக ஆகின்றது சாதாரண ஒரு சிமிழ் விளக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட அப்ப ஒளி இழந்த ஒளி இழந்த ஒன்றாக அது இருக்கும் போது என்ன பண்ணப்படுது ஓரம் கட்டப்படுது அல்லது தூக்கி வீசப்படுகிறது இதையெல்லாம் நம்முடைய பூமியிலிருந்து அந்நியர்கள் ஆங்கிலேயர்கள் இதை என்ன பண்ண கற்றுக்கிட்டு போனாங்க சரியான வாழ்க்கை முறைகளை எப்படிப்பா இவங்கெல்லாம் வாழ்ந்து நெடுங்காலம் இவர்கள் சாதித்திருக்கிறார்களே தமிழ் மண்ணிலே இவருடைய வாழ்க்கை முறை எந்த அடிப்படையில் இருந்தது என்ன என அவர்கள் கற்று சென்றிருக்கின்றார்கள் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒளியை அவங்க சுட்டும்போது ஆங்கிலத்தை வந்து பவர் அப்படின்னு தான் போட்டு வச்சிருக்காங்க அந்த பவர் அப்படின்னாக்க சக்தியை தான் குறிக்குது இந்த ஒளி ஆற்றல் ஒளி பிளம்பு அதை தான் நமக்கு உள் இருக்கின்ற உள் ஒளியைத்தான் சுட்டுகின்றது அப்போ ஒளியே சக்தி தான் என்பதை புரிய வைத்துக் கொள்வதற்காக இந்த பகுதியை நாம் மீண்டும் மீண்டும் நினைவிலே கொண்டு வர வேண்டும் அப்போ மனிதனை மையப்படுத்தி சொல்லப்படுறதுனால இது ஒன்று ஞானத்தை குறிக்கிறது இன்னொன்று உயிர் சக்தியை குறிக்கின்றது இவை இரண்டும் இணைந்தே மனித வாழ்வை பயணிக்க செய்கின்றது இப்போ நாம் என்ன பண்ண இரண்டு செய்திகளை நாம் இங்கே மனதில் கொள்ளணும் ஒன்று நீரோட்டம் ஓடம் செலுத்துபவன் நீரோட்டம் என்பது நம்மிலே உயிரோட்டம் ஓடம் என்பது உயிருள்ள இந்த உடல் செலுத்துபவன் இறைவன் அப்ப செலுத்துபவனை நீக்கிவிட்டால் செலுத்தப்படும் ஓடம் ஆற்றின் நீர் இருந்தாலும் என்ன பண்ணது அது பயணிக்காது அப்போ ஓடத்தை செலுத்துபவனும் ஆற்றின் நீரோட்டம் ஒட்டுமொத்த வாழ்வுக்கு ஓமையாக இங்கே கூ கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஓமையின் அடிப்படையில் இரண்டாவதாக நாம் பதிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனிதன் தேவைகள் நிறைவேற்றும் சக்தி மனிதர் மனிதன் அப்படின்னாக்கா நம்ம தான் தேவைகள் அப்படின்னாக்க நமது தேவைகள் எல்லாமே நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த தேவைகள் இறைவனே நமக்கு அறிவித்து இறைவனாலேயே நிறைவு செய்யப்படக்கூடியது தான் இதை பற்றி நம்ம ஒரு பெரிய கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வாழ்நாள் முழுக்க இதெல்லாம் உனக்கு தேவைதான்னு சொல்லிட்டு இறைவன் அறிவிக்கிறதும் நாம் அறிந்து கொள்வதும் ஆம் இறைவா எனக்கு இது தேவை என நாம் ஏற்று அது என்ன பண்றோம் அதை நாம் அனுபவிக்கணும் அதை அடையணும்னு சொல்லிட்டு எண்ணுவதும் அந்த எண்ணுவதிலே அதற்கு வழி அமைவதும் அந்த வழி வழியிலே பயணித்து தேவைகளை அடைவதுமாக தொடர்ந்த வாழ்நாள் முழுக்க நடக்கின்ற ஒன்றுதான் இது இறையோடு இணைந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வகையிலும் சாத்தியமாகவே இருக்கின்றது தேவைகளை அடைவதில் குறை ஒன்றும் வைக்காதவன் நம்மை படைத்தவன் அப்போ நிறைவேற்றும் சக்தி யாரேன் இயக்க ஆற்றல் இறைவன் தான் இதை நம்ம பார்க்கணும் சரி இந்த இயக்க ஆற்றலை பற்றித்தான் தான் மக்களுக்கு தெளிவில்லை அப்ப தெளிவில்லாதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா குழப்பத்தில் அவங்க அவர்கள் தேர்ந்தெடுப்பது நல்லதா கெட்டதா என அவர்களுக்கே தெரியவில்லை அதனால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க அனுபவிப்பது தொல்லைகள் மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணாருனாக்க இந்த தன்மைய இந்த சமூகத்தினுடைய போக்க புரிஞ்சுக்கிட்ட அந்த காலகட்டத்தில் அவர் எழுதின வரிகள் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாழி நேந்தல் அரிதுன்னு சொல்லிட்டு போட்டார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறம் கூட்டல் ஆழி அதாவது அறக்கடல் கருணையே வடிவான இறைவன் அப்படின்னு போட்டார் அந்தணாக்க இறைவன் கருணையே வடிவான இறைவன் தாழ் சேர்ந்தார் இறைவன் அடி சேருதல் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமான அந்த மொழிநடையில என்ன பண்ணுவாங்க உரையாசிரியர்கள் இந்த இடத்துல என்னக்க நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனோடு ஒன்றித்து விடுதல் அந்த ஒன்றித்து விடுறவங்க இல்லாம வேற யாருமே என்ன பண்ண முடியாது இந்த பிறவியாகிய இந்த வாழ்நாட்களை இந்த பிறப்பிலிருந்து வாழுகின்ற நாட்கள் முழுக்க என்ன பண்ணணும் அந்த வாழ்க்கை செழுமையாக நடக்க வேண்டும் அந்த செழுமையாக நடக்காம இதையே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அந்த இறை உணர்விலிருந்து வெளியே போகிறதுனால இதை பிறவியவே வந்து பெரும் ஒரு பெரிய துன்ப கடல் இதெல்லாம் கடந்து போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் யார் சொல்கிறாங்கன்னா இறைவனை உணராதவங்க இதை வந்து இந்த வாழ்க்கையவும் என்ன பண்ணுறாங்க கடல்னு சொல்லிடுறாங்க துன்ப வந்து சொல்றாங்க வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் படைத்து நடத்துகின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் நமக்குள் இருக்கின்றான் அவனை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை அவர் அங்கே மையப்படுத்துகின்றார் அப்போ அப்படியே பார்த்தன்னா கூட நம்மை ஒவ்வொரு நிமிடமும் கடக்க செய்வது இறை ஆற்றல் என்பதை கூட இந்த திருக்குறளிலே நாம் புரிந்து கொள்ளலாம் சரி இறை அடி அப்படின்றது இந்த இடத்துல நாம உள் உணர்வு ஆதாரம் அப்படின்னு எடுக்கலாம் சரி இதுல நாம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு அதையும் நம்ம பார்த்துருவோம் அதாவது உண்மையில குழப்பம் கிடையாது குழப்பத்துல உண்மையே கிடையாது இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவன் நம்மை படைத்ததே நம்ம வாழ்றதுக்கு தான் அப்போ அவன் படைத்த இந்த வாழ்வு சீராகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்வை சீரழிக்கக்கூடியவற்றில் மக்கள் ஈடுபடுகிறார்கள் பல வகையான காரியங்களில் இவங்களே ஈடுபட்டு ஈடுபட்டு அறிவை கொண்டு செயல்பட்டு செயல்பட்டு துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் இவங்களே சம்பாதிச்சுக்கிறாங்க இவர்கள் தங்களை சோதனைக்கு உட்படுத்திக் கொள்வதனால இவங்களே சோதனை பொருளாகி விடுகிறார்கள் அப்போ தான் சோதனை பொருளானதை மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவங்களை என்ன பண்றாங்கன்னா வேதனைக்கு உட்படுத்தி விடுகிறார்கள் இந்த மருத்துவங்கள்லாம் அதில் அப்படிதான் வருது ஒரு ஊசியை போட ரெண்டு மாத்திரையை கூட ஒரு குளுக்கோஸ் பாட்டிலை ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்குவாங்க இதெல்லாம் போட்டுட்டு போனாலும் அவங்க நோய் நீங்கிறது இல்ல அப்புறம் இன்னும் நோஞ்சானாயிட்டும் மக்களை கூட இருக்கிற குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க மனம் நோகம்படி பேசி அவங்கள சின்ன பின்னப்படுத்தி இவங்களும் நொந்து அவங்களையும் நோக்கடிச்சு இப்படியா அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஒரு சீரழிவுக்குள்ள போக போகிற மாதிரி பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான மக்களுடைய வழிமுறைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது தேர்ந்தெடுக்க கூடாது பின்பற்றக்கூடாது அப்போ நம்மை நாமே சோதனைக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடாது இது உங்களுக்கு புரியுது தானே சோதனைக்கு உள்ளாக்குறதுன்னா என்ன இன்னொரு மனுஷன் காப்பாற்றுவான் என்ன இன்னொருத்தர் நோயிலிருந்து குணப்படுத்துவார் எனக்கு இன்னொருத்தர் வாழ்வு கொடுப்பாரு அவர்லாம் நான் வாழவே மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு போறாங்களே அதெல்லாம் அவங்க சோதனைக்கு உட்படுவதாக அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு போக்குகள் ஒரு மனித மனதிலே நிலவக்கூடாது வேதனைக்கு உள்ளாகவும் கூடாது சிக்கலை உருவாக்கி கொள்ள பிறருக்கும் வேதனை தரக்கூடாது நன்மையை நாடுவோரின் விருப்பம் இதுதான் நன்மை யார் யாரெல்லாம் நாடுறாங்களோ நம்ம நன்மையை நாடுறோன்னா நம்முடைய விருப்பம் இதுதான் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் இதுதான் நம்முடைய விருப்பம் அப்போது இப்போ நம்மளை கேட்டால் நீங்க எப்படி வாழ விரும்புகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நன்மைக்கு எதிராக நான் வாழ விரும்பலப்பா நல்லபடியா வாழ விரும்புறேன்னு தான் சொல்லுவான் நல்லபடியா வாழ வைக்கிறது அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய அருள் இருக்கின்றது அருளும் செல்வம் அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த வாழ்வும் வளங்களும் எல்லாமே செல்வந்தான் இதுல நம்மை விட்டு பிரிந்து போவது என ஒன்றும் இல்லை ஆனால் நம்மை துவேஷப்படுத்துகின்ற தேவையில்லாத இந்த சமூகம் நமக்கு செல்வம் என சொல்லி கொடுத்து பாதுகாக்க வைத்த அவைகள் எல்லாமே நம்மை அணுகவில்லை அணுகவும் வேண்டாம் அப்படிப்பட்ட துன்ப துயரங்களை தருவது எல்லாமே நம்மை விட்டு கலண்டு போய்விடும் இதில் தெளிவாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இறைவனின் கருணையும் அவனது விருப்பமும் நம்மோட இப்போ ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் நம்ம இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியுது தானே இறைவனுடைய கருணை கருணையும் நம்முடைய விருப்பமும் இப்போ ஒன்னா இணைஞ்சிருக்குது ஒருமைப்பட்டிருக்குது எதனால அருளும் செல்வம் பொருளும் செல்வம் அவனே நமக்கு கதி மோட்சம் அவனே நமக்கு என்னது நல் வழிகாட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த நம்ம இந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது இறைவன் மட்டும்தான் சிந்தனையில் இதனை நாம் தாங்கி வாழ வேண்டும் அப்போ சிந்தனையில் தாங்கியோர் வாழ்வில் என்ன சேதாரமின்றி வாழ அழகான ஒரு எப்படி வார்த்தையாக்கீங்க ஆதாரமாக ஆதாரமாகிய இறைவனை தாங்கியோர் வாழ்வில் சோதனையின்றி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி சோதனை இல்லாமல் வாழ்வதற்கு இறை சிந்தனையில் நிலைத்திருப்போம் இறைவனே பொறுப்பேற்று கொண்டிருப்பதால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாம் அவபாதத்திலே ஒப்படைச்சு நீயே பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு சுகமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வோம் என கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்